வணக்கம். அரங்க டிவிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. என் பேர் சிவகுமார். என் சிவகுமார். நாமக்கல்ல கடைவீதியில் இருக்கிறாங்க. பல பிரச்சனைகள், பல இன்னல்கள் எல்லாமே இருந்தது. ஐயா பார்க்க வந்து எனக்கு பல பிரச்சனைகள் ஒழிஞ்சிருக்குது, பல இதுவும் ஒழிஞ்சிருக்குது. பாவ விமோச்சனம்னா எனக்கு ஐயாவை பார்த்து கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம இருக்கிறனா ஐயா தான் காரணம். நீங்கள் யார் மூலியமாக குடியிருக்கு வந்தீங்க? நான் வந்து என்னுடைய மனைவி வந்து டிவியில் பார்த்தாங்க. ஐயாவுடைய அற்புதத்தை வந்து டிவியில் பார்த்தாங்க. அதை பார்த்துருந்து அடுத்த நாள்லேருந்து எங்கள் மனைவியினுடைய ஆசீர்வாதத்தை அந்த ஐயாவை மண்ணை மிதிக்கக்கூடிய வாய்ப்பை எங்கள் மனைவி எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே வந்ததும் அந்த டிவியில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு உண்மை அப்படின்றத உணர்வு வந்துச்சா? கண்டிப்பாக வந்துச்சுமா. உணர்வுகள் வந்து ஐயா பார்க்கக்கூடிய நல்ல ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஐயாவிட்ட வந்து இப்போ அசைவங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இருந்தோம், அசைவங்கள்லாம் சாப்பிடாத ஒழுங்காக சைவ உணர்வுக்கு மாறி உடம்பு ஆரோக்கியத்தையும் இதையும் கொடுத்து இது பண்ணி நல்லபடியாக இருக்கிறோம். நீங்கள் நாம் இருக்கிறனா ஐயாவும் ஒரு காரணம். ஐயா பற்றி, குடில் பற்றி நீங்கள் வெளியில் இருக்கவங்கக்கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? ஐயாட்ட போங்க, நல்லது நடக்கும். ஐயாட்ட போனீங்கன்னா பாவமோசனம் கிடக்கும். கடன் பிரச்சனை, தொழில், குழந்தை பாக்கியம், வீட்டு விஷயம், எந்த பிரச்சனைகளும் ஐயா போய் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். முருகான்னு சொல்லுவார், அந்த முருகான்னு சொல்கிற வார்த்தையிலே எல்லாம் நல்லபடியாக முடிக்கும். நல்ல தைரியமும் அன்பும் பாசமும் நிறையக்கூடிய நம்ம ஐயாவுடைய அரங்கநாதர் இந்த இடம் வந்து துறையூரில் அமைஞ்சது ஒரு பெரிய சொர்க்க பூமின்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்ம வந்து பார்க்குறதுக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் ஐயா வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை எங்கள் மனைவி உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த உருவாக்கி கொடுக்கல நம்ம வந்திருக்க. நான் பழைய அன்பர்களையும் நான் சொல்லுவேன். நாமக்கல்லை பொறுத்து சுற்று வட்டாரங்க, வேலூர், எங்கள் வேலூருக்கு அந்த பக்கம் ஆஃபீஸ் வேலையாக போவோம். அங்கேயும் சுற்று வட்டார ஐயாவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். நிறையா இது பண்ணோம், நிறையா அற்புதங்கள் நடந்திருக்குது. இன்னும் குடியில் நிறையா மேலும் மேலும் வந்து நல்லா அன்னதானதோ சிறப்பாக இருக்கணும். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் கேட்டு